yerine இது சச்சினுக்கு செல வைக்க சொன்னா ஸ்டீவ் ஸ்மித்துக்கு போய் சிலைய வச்சிருக்கீங்க இப்படிதாங்க நிறைய பேர் சோஷியல் மீடியால பங்கமா கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நேத்து வந்து இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச் வந்து வேன்கடை ஸ்டேடியத்துல வந்து நடந்துச்சு மேட்ச் ஸ்டார்ட் ஆறதுக்கு முன்னாடி சச்சின் டெண்டுல்கர் வந்து பல சாதனைகளை வந்து பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவருக்கு ஒரு சிலையை வச்சு அந்த சிலையை வந்து திறந்து வச்சாங்க ஆனா அந்த சிலையை பார்த்துட்டு நிறைய பேர் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த சிலையை பார்க்கும் எந்த ஆங்கிள் பார்த்தா கூட சச்சின் டெண்டுல்கர் மாதிரி கொஞ்சம் கூட தெரியவே இல்லை சரி சச்சின் மாதிரி தெரியலனா கூட பரவாயில்ல அந்த சிலையை கொஞ்சம் உத்து பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஆஸ்திரேலியா பிளேயரான ஸ்டீவ் ஸ்மித் மாதிரி வந்து தெரியுதுங்க இதனால தான் எல்லா நெட்டிசன்ஸுமே பங்கமாக கலாய்க்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க இந்த சிலையை பாருங்க எந்த ஆங்கிள் இருந்து சச்சின் மாதிரி தெரியுதா இதே ஸ்டீவ் ஸ்மித்தோட போட்டோ பாருங்க அப்படியே சிலையை பாருங்க ரெண்டையும் பார்க்கும் வந்து ஒத்து போகுது அப்ப நீங்க உண்மையில ஸ்டீவ் ஸ்மித்துக்கு தான் வந்து செல வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயங்கர பயங்கரமா கிடல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுலயும் ஒரு கட்டத்துல எந்த மாதிரி மீம்ஸ் எல்லாம் ட்ரெண்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்குன்னா ஸ்மித்தே வந்து ரொம்ப நன்றிங்க எனக்கு இவ்வளவு பெரிய சிலையை உங்க நாட்டுல வச்சிருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்ற மாதிரியும் மீம்ஸ் வந்து போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல சச்சின் புலம்புற மாதிரி நான் உங்ககிட்ட சில கேட்டேனையா நான் பாட்டுக்கு செவன் ஐந்து தானே வந்திருந்தேன் எனக்கு செல வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீ கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களே இது உங்களுக்கே நியாயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சச்சின் சொல்ற மாதிரியும் இந்த மாதிரி சோசியல் மீடியால பயங்கரமா மீம்ஸ் வந்து பறந்துகிட்டு இருக்குங்க நேத்து மேட்ச்ல இது மட்டுமா நடந்துச்சு இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் நடந்திருக்குங்க நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நேற்று நம்மளோட விராட் கோலி சுப்பன் கில்லும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப்பை வந்து போட்டாங்க ரெண்டு பேருமே செஞ்சுரி அடிச்சிருவாங்க சுப்மன் கில் வந்து வேர்ல்டு கப்ல அவரோட முதல் செஞ்சுரியை வந்து பதிவு பண்ணிடுவாரு அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனா அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சுப்மன் கில் வந்து மதுசங்காவோட பால்ல கீப்பருக்கு கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு தொண்ணூத்தி ரெண்டு ரன்னுக்கே வந்து அவுட் ஆனவனே எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டோம் நம்மளே விட்டு வருத்தப்படும் ஜாரா சாரா டெண்டுல்கர் சும்மா இருப்பாங்களா அவங்க என்ன பண்ண ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க அப்படியே சுப்மன் கில் சென்சுவரி மிஸ் பண்ண உடனே மூஞ்சியை கையை வச்சு மூடிக்கிட்டு அப்படியே ரொம்பவே வந்து கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா கேமரா எல்லாமே அப்படியே சாரா டெண்டுல்கரை வந்து ஃபோகஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க இதுக்குதான் சச்சின் வந்து புலம்புற மாதிரி என்ன மீம்ஸை போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா ஐயய்யோ அங்க காமிச்சுட்டு அப்படியே மகளை காமிக்கிறாங்களே மகளை காமிக்கிறாங்களே அவ அவுட் ஆனா ஏன் ஏன் மகள வந்து ஃபோகஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு சச்சின் டெண்டுல்கர் புலம்புற மாதிரி தான் நேத்து மீம்ஸ் எல்லாம் வந்து போய்க்கிட்டு வந்துட்டு இருக்கு ஆனா எப்பெல்லாம் சுப்மன் கில் நல்லா சரி நல்லா விளையாடலானாலும் சரி ஜாரா டெண்டுல்கரை வச்சு மீம்ஸ் போடுறது எல்லாமே வந்து வழக்கமாவே வந்துருக்கு ஆனா நேற்று உண்மையிலேயே சுமன் கில் வந்து வேற லெவல் இன்னிங்ஸை கொடுத்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா சுமன் கிலை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அது விளையாடக்கூடிய பிளேயரு அவருக்கு எப்போ டெங்கு வந்துச்சோ அதுக்கப்புறம் அவர் விளையாண்ட மேட்சை எல்லாத்துலயுமே நம்ம டிசப்பாயின்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லணும் அந்த அளவுக்கு பெரிய இன்னிங்ஸ் எதையுமே வந்து கொடுக்கவே இல்லை ஆனா நேற்று மேட்ச்சில நான் வந்துட்டேன் திரும்ப வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்திருக்காரு ஏன்னா நம்ம இந்தியா வந்து செமிஃபைனல்ல வந்து விளையாடும் போது சுப்மன் கில் வந்து ஃபார்ம்ல இருக்கிறது ரொம்பவே முக்கியம் அதனால சரியான நேரம் பார்த்து வந்து ஃபார்முக்கு வந்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்லணும் இதே மாதிரி சுப்மன் கில் வந்து அடுத்தடுத்த மேட்சஸ்ல வந்து பட்டைய கிளப்பி எப்படியாவது இந்த வேர்ல்டு கப்ல வந்து அவரோட முதல் செஞ்சுரியை வந்து பதிவு பண்ணணும் அப்படின்றது நம்மளோட ஆசையா வந்து இருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் இனி வரப்போற மேட்சஸ்ல அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு இல்லை உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்